கைகள் நிறைய எடுத்துக்கொள், போதும் அத்துடன் நிறுத்திக்கொள். வெட்ட வெளியில் படுத்திருந்தார் அந்த ஞானி. அங்கே குதிரையில் வந்து இறங்கினான் அலெக்சாண்டர். அவரது புகழை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண நேரில் வந்திருந்தான் அவன். யார் என்ற பாவனையுடன் அவனை பார்த்தார் ஞானி. நான் தான் உலகம் முழுவதையும் வென்ற அலெக்சாண்டர் என்றான். ஞானி சிரித்தார். உலகை வென்றவன் எவனும் இல்லை என்றார். இந்தியாவை நான் வெற்றி கொண்டுள்ளேன். மீண்டும் சிரித்தார் ஞானி. தமது மாந்தோலை அவனிடம் கொடுத்து, இதை போட்டு அதில் உட்காரு என்றார். மாந்தோலை விரித்து அதில் அலெக்சாண்டர் அமர்ந்தான். எழுந்திரு என்றார். அவன் எழுந்ததுமே மாந்தோல் விரிப்பு பழையபடி சுருண்டு கொண்டது. பார்த்தாயா என்றார் ஞானி. நீ விரித்து அமர்ந்து கொண்டாய், ஆனால் எழுந்தவுடன் அது சுருண்டு கொண்டது. நீ படையுடன் வந்தாய், நாடுகள் உனக்கு பணிந்தன. நீ போனதும் பழையபடி அவை நிமிர்ந்துவிடும். அலெக்சாண்டர் புதிராக பார்த்தான் அவரை. ஞானி அன்புடன் கூறினார், அலெக்சாண்டர், நதி பெருவெள்ளமாக பெருகி ஓடும், ஆனால் அதில் உனக்கு தேவை ஒரே ஒரு மடக்கு தண்ணீர்தான். கை நிறைய அள்ளி குடி, அதில் தவறில்லை. ஆனால் ஒட்டுமொத்த நதியும் உனது என்று சொந்தம் கொண்டாடாதே. பாத்திரம் நிறைய நீரை ஊற்றலாம். நிரம்பிய விண்ணும் அதில் நீரை ஊற்றினால் அந்த நீர் வீணில் கீழேதான் வழிந்து ஓடும். களஞ்சியம் பூராவும் நெல் இருந்தாலும் நீ உண்ணப்போவது ஒரு விடிதான். அரண்மனை முழுதும் ஆடைகள் இருப்பினும் நீ அணியப்போவது ஒரு ஆடையைத்தான். உலகம் முழுதும் நிலம் இருப்பினும் கடைசியில் நீ உறங்கப் போவது ஆறடியில்தான். உன் பொக்கிஷம் முழுதும் தங்கம் நிரம்பி இருப்பினும் அது உன்னை காக்கவில்லை, நீதான் அதை காக்கிறாய். அவ்வளவு தூரம் அவர் எடுத்து கூறியும் அவனால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழப்பத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றான்.